விடயத்திற்கு பிரதமர் மன்னிப்பு கோரினார் எனினும் அலையக பெருந்தோட்ட மக்களின் தலையெழுத்து இவ்வாறு காணப்படுகின்றமைக்கும் அவர்களை அடிமையாக வைத்திருப்பதற்கும் அந்த பிரதேச மக்களிடம் அவர் மன்னிப்பு கோர வேண்டும் அவர்களது வாழ்வு இவ்வாறு காணப்படுகின்றமைக்கு ஆட்சியாளர்களை பொறுப்பு கூற வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரை நூற்றி எண்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பெருந்தோட்ட மக்கள் எமது நாட்டின் அபிவிருத்தியை கட்டியெழுப்புவதற்கு பாரிய பங்களிப்பினை வழங்கியுள்ளனர் அவர்களையும் இந்த நாட்டின் பிரஜைகள் என கருதி அவர்களது அடிப்படை தேவைகளையாவது பூர்த்தி செய்துள்ளாமை என்பது கேள்விக்குரியே இந்த நாட்டில் வாழும் ஏனைய சமூகங்களுக்கு கிடைக்கிற அடிப்படை விடயங்களேனும் பெற்றுக் கொடுக்க இம்மால் முடியாமல் போயுள்ளது தொடர்ந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர்கள் சார்பான பிரதிநிதிகளே முன்வரவில்லை என குற்றம் சாட்டினார் பெருந்தோட்ட மக்களின் வாக்குகளை பெற்றவர்களும் தொழிற்சங்கங்களை அமைத்து அவர்களது சந்தாபனத்தை பெற்றுக்கொண்டவர்களும் மலையக பெருந்தோட்ட தமிழ் தலைவர்களும் மக்கள் தொடர்பில் சிந்திக்கவில்லை அமைச்சர்களும் அவர்களை சார்ந்தவர்களுமே அம்மக்களை பயன்படுத்தினார்கள் பல சந்தர்ப்பங்களில் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அந்த மக்களின் பிரதிநிதிகளை எதிர்ப்பினை வெளியிட்டனர் அவர்களது வாழ்க்கை தரம் உயரும் பட்சத்தில் இவர்களால் இலகுவாக வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதே அதற்கான காரணம் இன்றைய தினத்தில் மிகவும் தாழ்ந்த மட்டத்தில் வாழும் மக்கள் சமூகம் அவர்களை இந்திய தமிழர்கள் என அவர்களை அடையாளப்படுத்தினாலும் அவர்களை ஸ்ரீலங்கா பிரஜைகள் என்றே அடையாளப்படுத்த வேண்டும் அவர்களும் இந்நாட்டு பிரஜைகளே இந்நிலையில் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை முறை குறிப்பாக அவர்களுக்கான வீடமைப்பு பணிகள் மந்தகதியில் இடம்பெறுவது தொடர்பில் அன்றகுமார திசநாயக்கா தனது உரையில் சுட்டிக்காட்டினார் பெருந்தோட்ட மக்களில் எழுபத்தி மூன்று வீதமானவர்கள் தற்காலிக வீடுகளிலேயே வாழ்கின்றனர் நீங்கள் தோட்ட பகுதிகளை சென்று பாருங்கள் சில வீடுகள் பொழித்தினால் அமைக்கப்பட்டுள்ளது சில வீடுகள் தகரங்களால் அமைக்கப்பட்டுள்ளன சில வீடுகளின் கதவுகள் காட்டிற்கு மூடி திறக்கின்றன இடிந்து விழும் நிலையில் சுவர்கள் அம்பேவல பண்ணையில் உள்ள மாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அறைகளுக்குள்ள வசதிகள் கூட லயன் அறைகளில் இல்லை பல வருடங்களாகவே இந்த மக்களின் பிரச்சனைகளை கண்டும் காணாத வகையில் செயற்பட்டுள்ளனர் தினமும் பிரேரணைகள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் எதுவும் நடைபெறவில்லை தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இருபத்தி ஏழு வீடுகள் மாத்திரமே அமைக்கப்பட்டுள்ளன விகிதாசார அடிப்படையில் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு வருடம் ஒன்றுக்கு ஆயிரத்து நூற்றி வீடுகள் மாத்திரமே அமைக்கப்பட்டுள்ளன எனினும் தேவையான வீடுகள் இரண்டு லட்சத்து பத்தொன்பது நானூற்றி தொன்னூற்றி மூன்று ஆகவே ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களுக்கும் வீடுகள் அமைப்பதற்கு சுமார் நூற்றி தொன்னூற்றி மூன்று வருடங்கள் செல்லும் அமைக்கப்பட்டுள்ள வீடுகள் மண்ணோடு மண்ணாகும் இந்த வேகத்தில் வீடமைப்பு இடம்பெற்றால் அது நடைபெறுவது நிச்சயம் இதேவேளை அந்த மக்களையும் மனிதர்கள் என்ற ரீதியில் மதித்து அவர்களின் வாழ்க்கை தினத்தை உயர்த்த வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றகுமாரதி திசநாயக்க அதற்கென விசேட வேலை திட்டம் ஒன்றையும் முன்மொழிந்தார் அம்மக்களை மனிதர்கள் என்ற ரீதியில் கூட மதிக்கத் தெரியவில்லை பிரித்தானியர்கள் எவ்வாறு நடத்தினார்களோ அதனை விடவும் மோசமாகவே அவர்களை நடத்துகின்றனர் எந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்தாலும் பரவாயில்லை பத்து வருடங்களுக்கு தேசிய திட்டம் ஒன்றை உருவாக்கி அவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவது அவசியம் இல்லை என்றால் ஐம்பது வருடங்கள் அல்ல நூறு வருடங்கள் சென்றாலும் எதுவும் நடைபெறப்போவது இல்லை